மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்ணும். ஏன் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை ஜாவாவில் டைரெக்டாக சப்போர்ட் பண்ண முடியல அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபார்ம் டாட் ஜாவா டாட் பேசிக்ஸில் இப்போ ரெண்டு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஒரு கிளாஸ் வந்து ஃபாதர் டாக்டர் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். அதே மாதிரி அப்பா அம்மா ரெண்டு பேருமே டாக்டரா இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்குது, அதான் நம்ம பேசுறோம். மதர் டாக்டர் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் பிறக்கிற குழந்தையும் டாக்டர் ஆயிடுச்சு. சரி, சைல்ட் டாக்டர் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். இதுல பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் வச்சுக்கிறேன். இப்போ ஃபாதர் டாக்டருக்கு போறோம். ஃபாதர் டாக்டருக்கு போயிட்டு இவர்கிட்ட பப்ளிக் வாய்டு ட்ரீட்டிங் பேஷன்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதே மாதிரி இவர்கிட்ட பப்ளிக் வாய்டு கிவிங் மெடிசின்ஸ் அப்படின்னு இவர்கிட்ட இன்னொரு ஒரு மெத்தட் இருக்கு. இவர் டாக்டர், அப்போ இவர் டாக்டராக இருந்தால் இவர் ஒய்ஃபும் டாக்டராக இருக்காங்க, அதான் மதன் டாக்டர்னு போட்டிருக்கோம். அப்போ அவங்ககிட்டயும் இதே ரெண்டு மெத்தட் இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஆனால் மதர் எக்ஸ்டென்ஸ் ஃபாதர் டாக்டர்னு போட முடியாது, கரெக்டாக? ஏன்னா இது வந்து பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் இல்லை. அப்போ இங்கே தனியாக தான் நான் அதை டிஃபைன் பண்ணணும். சரியா? ஃபாதர்லேயும் இந்த ரெண்டு கேரக்டரும் இருக்கும், அப்பாட்டையும் இந்த ரெண்டு கேரக்டர் இருக்கும், அம்மாட்டையும் இந்த ரெண்டு கேரக்டர் இருக்கும், ரெண்டு பேருமே டாக்டர் தான். இப்போ நம்ம சைல்ட் டாக்டருக்கு போகிறோம். இங்கே சைல்ட் டாக்டர் எக்ஸ்டென்ஸ் ஃபாதர் டாக்டர் கமா மதர் டாக்டர் அப்படின்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கிடுவோம். இப்படி கொடுத்துட்டு அதில் எரர் காட்டிகிட்டு இருக்கு, அந்த எரரை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டாம். இப்படி கொடுத்துட்டு சைல்ட் டாக்டர் அப்படிங்கிறதுக்கு நான் சி டாக் அப்படின்னு கிரியேட் பண்ணேன். ஒரு ஆப்ஜெக்ட் ஈக்வல்ஸ் டு நியூ சைல்ட் டாக்டர், கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுக்குறேன், சைல்டுன்னு நினச்சிட்டு கொடுக்குறேன். இப்போ சி டாக் அப்படின்னு வச்சு டாட் வச்சா இந்த ட்ரீட்டிங் பேஷண்ட்டுங்கிறது இருக்கு, கிவிங் மெடிசன் இருக்கு. அப்பா பேஷண்ட்டை வேற ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணலாம், அம்மா ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணலாம். அதே மாதிரி அம்மா ஒரு விதமான மெடிசின்ஸ் கொடுக்கலாம், அப்பா ஒரு விதமான மெடிசின்ஸ் கொடுக்கலாம். இந்த குழந்தை இந்த ரெண்டுல யார்கிட்ட இருந்து இந்த கேரக்டரை எடுக்கும் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுல ஃபாதர் டாக்டர் காட்டுது, நீங்க இந்த இடத்துல எரர் காட்டுறதுனால ஃபாதர் டாக்டர் காட்டுது. இப்ப இந்த ஃபாதர் டாக்டர் மதர் டாக்டரை இப்படி போட்டு விட்டோம்னா மதர் டாக்டர்னு காட்டும். இங்க கமா போட்டு விட்டு இதை எடுத்து விட்டுட்டீங்கன்னா இப்போ மதர் டாக்டர் ட்ரீட்டிங் பேஷண்ட்ஸ் மதர் டாக்டர்னு காட்டும். முன்ன பின்ன கொடுக்கறத வச்சு லாஜிக்கலா நமக்கு நம்ம நேரில் பார்க்குறோம், நம்மளால சொல்ல முடியாது. அப்பா வெள்ளை வெளியேறுனு இருக்காரு, அம்மாவும் வெள்ளை வெளியேறுனு இருக்காங்க, பிறக்கிற குழந்தை வெள்ளை வெளியேறுனு பிறக்குது. யாரோட கலர் இது? யாரோட கலர் குழந்தைங்க வந்து தெரியல. நமக்கு தெரியலன்னா சிஸ்டமுக்கு எப்படி தெரியும்? நமக்கு தெரியற ஒரு விஷயத்தை தான் சிஸ்டம் வச்சு பண்ண முடியும். நமக்கு தெரியாத ஒரு விஷயம் சிஸ்டம், நம்மளே கன்ஃபியூஸ் ஆகி நிற்கும் போது சிஸ்டமும் கன்ஃபியூஸ் ஆகலாம். சரியா? அது அதனால தான் இதுக்கு பேர் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது நிறைய மல்டிபிள் பேரண்ட் கிளாஸஸ்ல இருந்து ஒரு சைல்டு கிளாஸ் தனக்கு தேவையான கேரக்டரிஸ்டிக்ஸை எடுத்துக்கிட்டு இருக்கு. அதனாலதான் ஜாவால நேரடியாக மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை சப்போர்ட் பண்ண முடியாது. கமா கமா போட்டிங்கன்னா இப்போ நம்மளோட கம்பைலர் இல்லை ஜாவா வந்து ஜாவா கம்பெனியில் கன்ஃபியூஸ் ஆகிடும். இந்த இடத்துல டாக்டர் வச்சுருக்காங்க, அப்போ நான் மதர் டாக்டருக்கு போகிறதா ஃபாதர் டாக்டர்கிட்ட போய் எடுத்துக்கிறேன். ரன் பண்ணும்போது அங்கே ஒரு டெஃபினிஷன் இருக்கும், இங்கே ஒரு டெஃபினிஷன் இருக்கும். சரியா? அப்போ நான் எதை எடுத்துக்கிறேன்? அதனால தான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒன்று நம்ம ஜாவாவில் டைரக்டாக சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம். யாராவது ஒருத்தரை வேணால் நம்ம இங்கே போட்டு மதர் டாக்டர்னு போட்டுக்கலாம், இல்லை ஃபாதர் டாக்டர்னு போட்டுக்கலாம். அப்புறமா டாக்டர் வச்சா அவங்களோட மெத்தடெல்லாம் ட்ரீட்டிங் இந்த கிவிங் மெடிசின்ஸ் ட்ரீட்டிங் பேஷண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம்.
இது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் முடியாது, நேரடியாக மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ண முடியாது. மல்டிபிள் பேரண்ட் கிளாஸஸ் ஒரு சைல்டு கிளாஸ்க்கு கொடுக்க முடியாது. கொடுத்தா இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்தால் ஹேண்டில் பண்ண முடியாது. மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை ஏன் பண்ண முடியலங்கிறத பார்த்துட்டோம், அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம்.